இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2.48 2.48 1.52 1.52 0.96. இது நம்ம பாயிண்ட்ல இருக்குது. ரெண்டாவது இந்த ரெண்டு நம்பர் பெருக்கி மைனஸ் பண்ணி டிவைட் பண்றது அப்படிங்கறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா என்னது 2.48 2.48 ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்போ இது ஒரு ஏன்னு வச்சுக்கலாம் இது ஒரு ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் நமக்கு ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ்க்கு மைனஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1.52 ரெண்டு நம்பர் அதே தான் இருக்குது. அப்போ என்ன வச்சுக்கலாம் பி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒன்றா கண்டிப்பாக ஏ ப்ளஸ் பியில் இருக்கும் அல்லது ஏ மைனஸ் பியில் இருக்கும். நமக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். 2.48 1.52 இது ஈஸியாகவும் கண்டுவோம். ஏன்னா நமக்கு ஆட் பண்ணால் அந்த 2 ஆட் பண்ணால் 3 வரணும். இப்போ நமக்கு அதை விட கம்மியாக இருந்தப்போ சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். 8ல 2 போனால் 6, 4ல 5 போகாது, 14ல 5 போனால் 9. அப்போ நம்ம கீழே என்ன பண்ணியிருக்காங்க ஏ மைனஸ் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதுனா என்னாகும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை இந்த ஏ மைனஸ் பி கீழே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கூட்டினாவே நமக்கு இதனோட ஆன்சர் வந்துடும். அப்போ என்ன இருக்கும் 2.48 இன்ட்டு 2.48 மைனஸ் 1.52 இன்ட்டு 1.52 பை 0.96 ஈக்குவல் டு ஏ எவ்வளவு 2.48 ப்ளஸ் பி வந்து 1.52. அப்போ ஆட் பண்ணால் 8 2 10 மீதி 1 5 10 0 மீதி 1 4 நம்மளோட ஆன்சர் என்ன 4. இது நம்ம மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு ஃப்ராக்ஷன் நம்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம போட்டு முடிச்சிடலாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா. இப்போ நம்மளோட இந்த ஆன்சர் என்னென்னா 4. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.